என்னது கிளாத்ல பெயிண்டிங் பண்ணனுமா? சரி எடுத்துட்டு வா, ஃபர்ஸ்ட் பழைய டி-ஷர்ட்ல பண்ணி பாப்போம். இந்தாங்க சித்தி, பெயிண்ட் பாட்டில் பழைய டி-ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே ஷாலினி, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் வச்சு மார்க் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வரையலாம். உன்னுடைய டி-ஷர்ட்ல ஹலோ கிட்டி பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பென்ல இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சுக்கிறேன். அவுட்லைன் வரைஞ்சாச்சா? இப்போ ஃபேப்ரிக்னே தனியா பெயிண்ட் இருக்கு, அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம் பிளாக் கலர்ல. இங்க வா ஷாலினி, நீ அவுட்லைன் மேலேயே போடு, அப்பதான் உனக்கு பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே சித்தி, நான் போட்டுட்டேன். சரி ஷாலினி, இது ஒட்டவே இல்ல. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹெல்லோ கலர் வந்து இந்த போக்கு குடுக்கலாம். இது குடுத்தாச்சு, நெக்ஸ்ட் ஹெல்லோ கலர் வந்து ஹலோ கிட்டி ஸ்கர்ட் குடுத்துடலாம். இப்ப சென்டர் பார்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து பிங்க் கலர் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலரே வந்து போ டிசைனுக்கு குடுத்துட்டு, ஆரஞ்சு நோஸ்க்கு குடுத்துட்டு, கண்ணுக்கு பிளாக் கலர் எல்லாம் குடுத்துடலாம். இப்ப பாருங்க, பினிஷ் ஆயிடுச்சு. மூணு குட்டி குட்டி மீச போட்டிருக்கேன். இப்ப இது நல்லா ஆறட்டும். சித்தி, தஷ்ரா வந்திருக்கா. வா தஷ்ரா, என்ன வேணும்? கலையாண்டி, அம்மா சாக்லேட் மில்க் ஷேக் போட்டு தர சொன்னாங்க. எங்க வீட்டுல நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால நீங்க போட்டு குடுக்கறீங்களா? ஓகே தஷ்ரா, ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வா, நான் மில்க் ஷேக் எல்லாம் போட்டு வைக்கிறேன். சரிங்க ஆண்டி, நான் அம்மா கிட்ட சொல்றேன். ஓகே ஆண்டி, பாய். ஷாலினி, இங்க பாரு, ஸ்வேதா ஆண்டி நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்னா எடுத்து பாப்போம், நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. புதுமையான சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போல. ஆமாங்க சித்தி, ஓபன் பண்ணுங்க. அவங்க தான் 2 கப் மில்க் ஷேக் நம்மள எடுத்துக்க சொன்னாங்கல்ல, நம்ம எடுத்து போ. சரி ஷாலினி, இரு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி இந்த பவுல்ல கொட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ஸ் னு போட்டுருக்க இந்த பிஸ்கட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல டார்க் சாக்லேட்ஸ், உள்ள வந்து ஒயிட் கிரீமும் கொடுத்திருக்காங்க, சாக்லேட் கிரீமும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5-6 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் ரோல் சிப்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கிரீச் கிராக்கர்ஸ்னு போட்டிருக்கு, இந்த பிஸ்கட் மாதிரி இருக்கு, க்ரீம் மாதிரி இருக்கு, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் பால்னு சிங்கிளா இருக்கும்ல, இந்த பாலையும் எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு ரோல் பிஸ்கட் மாதிரி இருக்கு, ஆக்சுவலி இது பிஸ்கட் இல்லை, கேக் மாதிரி இருக்கு, இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்களா, பெங் பெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் இருக்கு, இது உள்ள பிஸ்கட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், உடச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜெம்ஸ் எல்லாம் எடுத்து கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீல் சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் இருக்கு, ஃபுல்லா கிரீம் சாக்லேட் தான், இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்கேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாக்லேட் பால்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து போட்டாச்சு. இவ்வளவும் இப்போ நம்ம ஷேக் பண்ண போறோம். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், இது எல்லாத்தையும் உடச்சு அதுல போட்டுடலாம். சாக்லேட் பால்ஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஜெம்ஸ் எடுத்துட்டேன், என்னென்ன நல்லா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து போடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கிரீம் இருக்கும்ல, அதை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் நமக்கு ஷேக் நல்லா உங்களுக்கு கிரீமியா வரும். ஜார் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டு இந்த குட்டி குட்டி கிளாஸ் இருக்குல்ல, இதுல ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால சாக்லேட் சிரப் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், பாக்கிறதுக்கு இன்னும் அட்ராக்ஷனா இருக்கும். இப்ப எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். அடுத்து ஒரு டார்க் பிஸ்கட் ஆட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கிட் கேட்டும் வச்சிருக்கேன். அடுத்து ஜெம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஷார்ட்ஸ் இருக்குல்ல டைரி மில்க், அதோடது 2 எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சாக்லேட் சிரப் மேல வந்து அப்படியே ஊத்திடலாம். ஹாய் சித்தி, சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க, எங்களுக்கும் 2 செஞ்சு கொடுங்க. சரி ஷாலினி, இந்தா நீ சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஹாய் சித்தி, சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் டே ரொம்ப டேஸ்டியா இருக்கு சித்தி. சரி ஓகே, இது கவிதா வேணிதாக்கு பண்ணலாம். இதுலயும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இந்த ஜெம்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரோல் வச்சிடலாம். இந்த 3rd one வந்து தஷ்ரா வீட்டுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுலயும் ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு சென்டர்ல டெக்கர் பண்ற மாதிரி ஒரு ஜெம்ஸ் வச்சுட்டு இதுலயும் சாக்லேட் சிரப் ஃபுல்லாவே மேல ஊத்திடலாம். இந்தா கவிதா வினிதா ஷாலினி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. சித்தி செம்ம டேஸ்ட் சித்தி. இது என்னது ஷாலினி? சித்தி எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க ஸ்டென்சில்ஸ், எப்படி வருதுன்னு தெரியல, எப்படின்னு பாப்போம். ஹாய் இதுவா, நாங்க சின்ன வயசுல ட்ரை பண்ணிருக்கோம், அதே உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க போல. சரி இருங்க, இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இத வச்சு நம்ம வந்து
ரிங் பண்ணுன்னா நிறைய டிசைன்ஸ் வரும். இருங்க நான் நிறைய பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும், ரிங்கு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு கூட நிறைய கிடைக்கும் நமக்கு. இந்த ஷாலினி நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகே சித்தி, எனக்கு ஸ்டார் மாதிரி வருது, அப்படியே பெரிய ரிங்கு வருது. கவிதா வெனிதா, அந்த டிஷர்ட் பெயிண்டிங் பண்ணல எடுத்துட்டு வா, காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். ஹை, காஞ்சிருச்சு, ஃப்ரேமும் எடுத்துட்டியா? ஓகே ஓகே, தொட்டு பார்க்கலாம். இரு, கையில ஒட்டுதானே? அட, கையிலே ஒட்டல பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. சித்தி எனக்கு வேற செஞ்சு கொடுங்க, இதை நான் இன்னைக்கே போட்டு